ஹாய் வியூவர்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்கார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பாக விஜயகாந்த் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உழைப்போரே உயர்ந்தவர் என்னும் அடிப்படையில் உழைக்கும் மரியாதை தரும் நாள்தான் பொங்கல் திருநாளாகும். உழவர் திருநாளாகவும் அறுவடை திருநாளாகவும் தமிழர் திருநாளாகவும் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைத்த பலனை அனுபவிக்கும் நாளாகவும், அறுவடை நெல்லை கொண்டு முதல் பொங்கல் வைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி உழவு தொழிலுக்கு துணை நிற்கும் மாட்டுப்பொங்கலுக்கும் உலக பொதுமறை காத்த திருவள்ளுவர் திருநாளுக்கும் கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னர் சமுதாய நலனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நாள்தான் காணும் பொங்கல் திருநாளாகும். இப்பொங்கல் திருநாளை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடும் நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் நம்மால் இயன்ற உதவிகளை அம்மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என விரும்புகிறேன். நாம் இஸ்லாமியருக்கு பக்ரீத் நாள் என்று குர்பானி வழங்கவும், கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்று கேக் பிரியாணி வழங்கி கொண்டாடி வருகிறோம். அதுபோன்று பொங்கல் திருநாளும் ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைய புதுப்பானை, அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், கரும்பு, மஞ்சள் போன்ற பொருட்களை வழங்கி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிக கழகம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற அடிப்படையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் 15-16 காணும் பொங்கல், தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் தங்களால் இயன்ற உதவிகளை, மேலே குறிப்பிட்ட பொங்கல் பொருட்களும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உழவர்கள் முன்னேற்றம் அடைய அவர்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் போது விவசாயிகளை காப்பாற்றவும், ஏழைகளே இல்லாத நாடு எங்கள் தமிழ்நாடு என்ற லட்சியத்தை அடையவும், ஏழை எளிய மக்களின் வறுமையை நீக்கிட இந்த நன்னாளில் சூழலை மேற்கொள்ளவும், மேலும் பொங்கல் திருநாளில் மக்கள் மனதில் இன்பம் மற்றும் பொங்கிட, விவசாயிகளின் வாழ்வில் துயர் நீங்கிட தமிழக மக்கள் அனைவரும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பொங்கல் வாழ்த்தை மக்களுக்கு சொல்லியிருக்காரு. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாரு. மேலும் நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும், விஜயகாந்த் அவர்கள் அடுத்த பொங்கலுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.